ஹைலி இன்ஃப்ளேமபிள் ஒரு கிளாத் மெட்டீரியல் போட்டிருக்காங்கும் போது அவங்க வேகமாக தீ பத்திரும். அந்த மாதிரி இருக்கும்போது ஸோ தீக்காயம் ஆனவங்களுக்கு மெயினாக நம்ம பார்த்திங்கன்னா பாடி சர்ஃபேஸ் ஏரியா, அதை வச்சு தான் நம்மளோட எக்ஸ்டென்ட் ஆஃப் இன்ஜுரியை வந்து நம்ம அசஸ் பண்ணுவோம். எதுக்காக நம்ம இந்த மாதிரி அசஸ் பண்ணுறோம் அப்படின்னா, தீக்காயம் ஏற்படும் போது நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம், தீக்காயம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து நம்ம மூணு ஸ்டேஜாக பிரிக்கிறோம், கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3 அப்படிங்கிறது. டாக்டர் விகட நேர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம ஃபயர் இன்ஜுரிஸ், தீக்காயங்கள் மற்றும் கிராக்கர்ஸ், ஃபயர் கிராக்கர்ஸ்னால வரக்கூடிய இன்ஜுரிஸ், பட்டாசுனால ஏற்படுற காயங்கள், அதுங்களுக்கு தேவையான முதலுதவி எப்படி நம்ம செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாதுங்கிறத பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். இப்போ தீக்காயங்கள் படும்போது அதோட சிவியரிட்டி நம்மளுக்கு வந்து அதை பார்க்குறோம். நம்ம வந்து இப்போ ஒரே இடத்துல மட்டும்தான் ஒரு தீக்காயம் படுது அப்படிங்கிற பட்சத்தில் அது மேலாப்படி செவந்து இருக்கும், லைட்டாக ஒரு வீக்கம் இருக்கும், அவங்க வலின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வர சின்ன சின்ன தீக்காயங்களில் வந்து நம்ம ரன்னிங் வாட்டர், டேப் வாட்டர் ஒரு 15-20 மினிட்ஸ் காமிக்கலாம். இல்லைனா நம்ம வந்து நெக்ஸ்ட் மருத்துவ உதவி வந்து சேர்ற வரைக்கும் கூட நம்ம அதில் வந்து தண்ணி ஊற்றிட்டு இருக்கிறதுனால ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, அது அவங்க பெயினை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும். எப்போல்லாம் அந்த தீக்காயம் வந்து ஏருக்கு எக்ஸ்போஸ் ஆகுதோ, அந்த ஏர் லைட்டாக பட்டால் கூட அந்த நர்வ் எண்டிங்ஸ் எக்ஸ்போஸ் ஆகிருக்கிறதுனால அவங்களுக்கு வலி ஜாஸ்தியாக தெரியும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா, ஒரு ஈரமான பேண்டேஜ், ஒரு ஈரமான க்ளீன் கிளாத்தை வந்து அதுக்கு மேலே போட்டு வைக்கலாம். ஸோ தட் அவங்களுக்கு அந்த காற்றுனால வர வலி வந்து கம்மியாக இருக்கும். இன்கேஸ் தீக்காயம் வந்து அப்போது ஒருத்தவங்க பட்டாசு ஏதோ வெடிச்சிட்ருக்காங்க, இல்லை தீ பற்றி அவங்களோட இப்போ ஒரு சில்க் மெட்டீரியல் ஏதோ போட்டிருக்காங்க, ரொம்ப ஹைலி இன்ஃப்ளேமபிள் ஒரு கிளாத் மெட்டீரியல் போட்டிருக்காங்கும் போது அவங்க வேகமாக தீ பற்றிடும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம சுற்றி இருக்கிறவங்களும் பேனிக் ஆகாமல் முடிஞ்ச அளவுக்கு அவங்கள கம்ஃபர்ட் பண்ணி, காம் டவுன் பண்ணி, அவங்கள ஸ்டாப் பண்ணி, அவங்களுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது அந்த டைமில். ஸோ அவங்கள ஸ்டாப் பண்ண சொல்லி, அவங்கள கீழே விழுக சொல்லி, அவங்கள கீழே ஒரு கம்பளி அந்த மாதிரி சுற்றி உருள சொல்லலாம், இல்லை ஜஸ்ட்டு நம்ம ரோல் பண்ணலாம் அவங்க மேலே கம்பளி. இந்த கம்பளி போடுறது அப்படிங்கிறது எதனால, ஒரு திக் மெட்டீரியல் ஆஃப் கிளாத்தை வந்து நம்ம அவங்க மேலே போடுறதுக்குனா, இப்போ ஒரு தீ இருக்கணும்னா அதுக்கு மெயினாக வந்து நம்ம ஃபியூவல், ஆக்சிஜன்லாம் தேவை. ஸோ நம்ம இந்த பெரிய பிளாங்கெட் ஒரு கம்பளி அவங்க மேலே போடும்போது நம்ம இந்த ஆக்சிஜனை வந்து நம்ம கட் ஆஃப் பண்ணுறோம். ஸோ அந்த தீ எரியறதுக்கு தேவையான ஆக்சிஜனை கட் ஆஃப் பண்ணும்போது அந்த தீ எரியறதுக்கான தன்மை வந்து குறைஞ்சிரும். அதே தான் சேம் திங் நம்ம ரோல் பண்ண சொல்லும் போதும், அவங்க பாடி சர்ஃபேஸ்ரியா ரோல் ஆகும்போது அந்த தீ ஆட்டோமேட்டிக்காக அணைஞ்சிரும். இன்னொன்று பண்ணலாம், நம்ம நார்மல் வாட்டரை வந்து ஊற்றலாம். ஸோ அது அப்படி ஊற்றியும் தீ அணைக்கலாம். ஸோ தீக்காயம் ஆனவங்களுக்கு மெயினாக நம்ம பார்த்திங்கன்னா பாடி சர்ஃபேஸ் ஏரியா, அதை வச்சு தான் நம்மளோட எக்ஸ்டென்ட் ஆஃப் இன்ஜுரியை வந்து நம்ம அசஸ் பண்ணுவோம். எதுக்காக நம்ம இந்த மாதிரி அசஸ் பண்ணுறோம் அப்படின்னா, எவ்வளோ பர்சன்டேஜ் இன்ஜுரி இருக்கோ அவ்வளோ சிவியரிட்டியான ட்ரீட்மெண்ட் நம்மளை அவங்களுக்கு கொடுக்கணும். அவங்க மெயினாக வந்து இப்போ அவங்களுக்கு பேர்ன்ஸ் யூனிட்டில் வச்சு தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாமா, இல்லை நார்மல் வார்டில் வச்சு கொடுக்கலாமா, இல்லை அவங்களுக்கு எவ்வளோ ஃப்ளூயிட்ஸ் நம்ம கொடுக்கணும், அவங்க எவ்வளோ ஃப்ளூயிட்ஸை வந்து அவங்க லூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்கு. தேர்ட் வந்து அந்த மாதிரி ஃப்ளூயிட்ஸ் ரொம்ப போகும்போது திடீர்னு பார்க்குறதுக்கு நல்லா தான் இருப்பாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளத்து வந்து ஃப்ளூயிட்ஸ் வந்து கம்பார்ட்மெண்ட்ஸ் மாறிடும். அதாவது பிளட் வெசல்ஸ்குள்ளே இருக்கிற ஃப்ளூயிட் வந்து அந்த பிளட் வெசலோட பர்மியபிலிட்டி ஜாஸ்தியாகிறதுனால பிளட் வெசலை விட்டு அந்த ஃப்ளூயிட் வந்து அவங்க உடம்புக்குள்ளேயே வேறு கம்பார்ட்மெண்ட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிரும். அது வீக்கமாக நம்மளுக்கு தெரியும், உடம்பே வீங்கி இருக்கும், உடம்பு ஃபுல்லாக வீக்கமாக இருக்கும், ஃப்ளூயிட் எல்லாம் அந்த வேறு கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கும் பிளட் வெசல் இல்லாததுனால. ஸோ நம்மளுக்கு அந்த ஃப்ளூயிட் ஸ்டேட்டஸை வந்து அசஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வெளியிலேருந்து பார்க்கும்போது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்னாகும், நம்ம ஃப்ளூயிட்ஸ் எவ்வளோ கொடுக்குறோங்கிறத அந்த பிளட் வெசலை டிஸ்டன்ஸ் பண்ணி அந்த ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு இருக்கணும். நம்ம ஒருவேளை கம்மியாக கொடுக்குறோங்கிற பட்சத்தில் திடீர்னு அவங்க ஹைப்போவோலிமிக் ஷாக்குக்கு போயிடுவாங்க. ஸோ அதனால் அவங்களெல்லாம் வந்து ஹை இன்டென்ஸ் பேர்ன்ஸ் யூனிட்டில் வச்சு தான் நம்ம மேனேஜ் பண்ணணும். ஸோ இந்த கால்குலேஷன் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தலை கழுத்து மட்டும் பார்க்கும்போது 4.5% எடுத்துப்பாங்க. இன்கேஸ் ஒரு பக்கம் மட்டும் பேர்ன்ஸ் இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு 4.5% பேர்ன்ஸ். அதே மாதிரி செஸ்ட் அப்டமன் நீங்கள் பார்த்தீங்கன்னா 9%. இது கை பார்த்தீங்கன்னா இங்கேயும் 4.5, 4.5, இங்கே 4.5, 4.5. நம்ம ஜெனிட்டல் ஏரியா 1%. கால் மட்டுமே 36%, அதாவது 9 ஃப்ரண்ட்டில், ரைட் சைடு பேக்கில் 9%, அதே மாதிரி லெஃப்ட் ஃப்ரண்ட்டில் 9%, பேக் சைடில் 9%. இதே குழந்தைங்களுக்கு பார்க்கும்போது தலையோட பர்சன்டேஜ் இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும், ஏன்னா அவங்களுக்குலாம் தலை கம்பேரிட்டிவ்லி ஜாஸ்தி சைஸாக இருக்கும். ஸோ இப்படி தான் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஸோ தீக்காயம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து நம்ம மூணு ஸ்டேஜாக பிரிக்கிறோம்,
கிரேட் ஒன், கிரேட் டூ, கிரேட் த்ரீ அப்படிங்கிறது. ஸோ கிரேட் ஒன், கிரேட் டூ, கிரேட் ஒன்ங்கிறது சும்மா செவந்து இருக்கும், அந்த இடத்துல வந்து காயம் வந்து வலி நம்மளுக்கு ரொம்ப இருக்கும். கிரேட் டூங்கும் போது ஒரு பார்ஷியல் திக்னஸ் பேர்ன்ஸ் வரும்போது அதுவும் வந்து பெயின் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஆனால் ஸ்கின் வந்து ரொம்ப ஒரு தீக்காயம் பட்டால் ஒரு மாதிரி ஒரு பேலாக ஒரு ரொம்ப வீக்கத்தோடு இருக்கிற மாதிரி இருக்கிற புண்ணுது வந்து பார்ஷியல் திக்னஸ் பேர்ன் சொல்லுவோம். அதுவே ஃபுல் திக்னஸ் ஆகும்போது நர்வ் எண்டிங்ஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆயிரும். ஸோ அவங்களுக்கு பெயினே பர்சீவ் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் வேறு இடத்துலேருந்து ஸ்கின்னை எடுத்து அந்த இடத்துல கிராஃப்ட் பண்ணி அதை அந்த ஸ்கின்னை வந்து மறுபடியும் அந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆகி கம்ப்ளீட்டாக உயிர் கொடுத்து அதோட பிளட் சப்ளை எல்லாம் ரெஸ்டோர் ஆகி அங்கே ஹீல் ஆகும். ஏன்னா கம்ப்ளீட் திக்னஸ் பேர்ன்ஸ் வரும்போது அங்கே அவங்களோட ஃபங்க்ஷனும் அஃபெக்ட் ஆகும், அது ஒரு பெரிய ஒரு டிஃபெக்டாகவும் இருக்கும். தீக்காயம் ஆனவங்க ஒரு ரொம்ப நாள் வந்து ஒரு ஹை இன்டென்சிவ் கேரில் யூனிட்டில் அட்மிட் ஆகிருப்பாங்க. கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தெரிகிற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு நிறைய ஃப்ளூயிட்ஸ் கொடுத்துருப்பாங்க, டிபெண்டிங் ஆன் த பாடி சர்ஃபேஸ் ஏரியா கால்குலேஷன் படி ஃப்ளூயிட்ஸ் கொடுத்துருப்பாங்க. பட் அவங்களுக்கு எப்போவுமே அந்த ப்ரெஷர் மெயின்டைன் ஆகிறதுல ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஏன்னா நான் ஒரு இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸ் அவங்க உடம்புல ஆரம்பிச்சிரும் இந்த பேர்ன்ஸ்னால. ஸோ பேர்ன்ஸில் இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸ் ஆகும்போது நம்ம உடம்புல பிளட்டில் சில கெமிக்கல்ஸ் எல்லாம் செக்ரீட் ஆகும். அந்த கெமிக்கல்ஸ் என்ன பண்ணோன்னா பிளட் வெசலோட பர்மியபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி பிளட் காம்பனண்ட், அந்த நீர் காம்பனண்ட் நம்ம பிளட் வெசலில் நிற்காமல் அதை விட்டு வெளியில் வர மாதிரி பண்ணிடும். ஸோ அதனால் அவங்களுக்கு உடம்பு வீக்காக இருக்கும், ப்ரெஷர் மெயின்டைன் ஆகாது. நம்ம எவ்வளோ தான் ஃப்ளூயிட் கொடுத்தாலும் ப்ரெஷர் மெயின்டைன் ஆகாது. ஸோ இனிஷியல் பீரியடில் அவங்க கொஞ்சம் அலர்ட்டாக இருந்தால் கூட போக போக ப்ரெஷர் மெயின்டைன் பண்ணாததுனால ஹைப்போ ஒலிமிக் ஷாக்குங்கிற ஸ்டேட்டுக்கு போயிட்டு அவங்க இறந்துடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் வந்து நம்ம பட்டாசு வெடிக்கிறதுனால நடக்குது அப்படின்னு சொன்னாலும், ஸோ நம்ம அதே டைமில் வந்து நம்ம விளக்கெல்லாம் பற்ற வைப்போம், ப்ளஸ் ஸ்வீட்ஸ் எல்லாம் செய்வாங்க. ஸோ நிறையா ஃப்ரைட் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து செய்வாங்க கிச்சனில். ஸோ அந்த மாதிரி செய்யும்போது அது கீழே வச்சு செய்வாங்க, பலகாரம் செய்கிறாங்க, நிறையா பேர் சேர்ந்து உட்காந்து ஒர்க் பண்ணுறாங்கும் போது சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா மருந்து அந்த எண்ணெயை எடுத்து இறக்கி வச்சுருவாங்க, சூடான எண்ணெயை. ஸோ கீழே இறக்கி வைக்கும்போது அங்கே குழந்தைங்க விளையாடுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த எண்ணெய் தட்டி விட்டு எண்ணெய் மேலே அவங்க மேலே பட்டு ஸ்கால்ட் இன்ஜுரிஸ் வரக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி விளக்கு பற்ற வைக்கிறாங்க அதே தீபாவளி டைமில், கார்த்திகை தீபம் டைமில் அப்படிங்கும்போது நம்ம அது இப்போ நிலவுலலாம் வைப்பாங்க, விண்டோஸ் டோர் ஸ்கீலெல்லாம் வைக்கும்போது அங்கே கர்டைன்ஸ் பக்கத்தில் இருந்தால் அதெல்லாம் அந்த டைமில் எடுத்துருந்துருக்கணும். நம்ம நடந்து போகும்போது நம்மளோட ட்ரெஸ் வந்து அதில் வராத தீ பிடிச்சிக்காத அளவுக்கு சேஃப்டியாக வச்சுருக்கணும். உங்கள் பட்டாசு வெடிக்க வராங்கும் போது இட்ஸ் பெட்டர் ஒரு சிம்பிள் காட்டன் கிளாத், ரொம்ப புஷியாக இல்லாமல் ரொம்ப ஃபேன்சியாக இல்லாமல் சிம்பிளான கிளாத்து மாதிரி போட்டுக்கிறது பெட்டர். ஸோ தட் துணியில் வந்து அவங்களுக்கு தீ பிடிக்கிறது நம்ம கம்மி பண்ணலாம். செகண்ட் வந்து ஸ்லிப்பர்ஸ் போட்டிருக்கணும். ஸோ வெறும் காலோட தீ போய் கிராக்கர்ஸ் வெடிக்கிறதுங்கிறத நம்ம அவாய்ட் பண்ணணும். ரப்பர் ஸ்லிப்பர்ஸ் மினிமமாக போட்டுக்கிறது, இல்லை முடிஞ்சால் வந்து சின்ன பசங்கன்னா மேலேயும் கவர் ஆகி கவர் பண்ணுற மாதிரி இருக்கிற ஷூ டைப் மாடல், க்ராக்ஸ் மாடல் இருக்கிற சில ஸ்லிப்பர்ஸ் போட்டுக்கிறது பெட்டர். அதுக்கப்புறம் இப்போது கம்பி மத்தாப்பு யூஸ் பண்ணுறாங்க, எரிஞ்சு முடிஞ்ச உடனே அவங்க அதே இடத்துல போட்டுருவாங்க. ஸோ அப்போ மறுபடியும் அந்த இடத்துல நடக்கும்போது அது நம்ம காலில் படுறதுக்கோ இல்லை திடீர்னு ஏதாவது கீழே விழுறாங்கும் போது அவங்க கையை அந்த இடத்துல வச்சிடறதுக்கோ சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த கம்பி மத்தாப்பெல்லாம் யூஸ் பண்ணும்போது அது ஆல்ரெடி ஒரு சின்ன ஒரு பேஸ்கெட் மாதிரி ரெடி பண்ணி வச்சு அங்கே மண் போட்டு வச்சு இல்லை தண்ணி ஊற்றி வச்சு அதுக்குள்ளே அவங்க டிஸ்போஸ் பண்ணாங்கன்னா அதனால் அவங்க தீக்காயம் வராமல் இருக்கிறத அவாய்ட் பண்ணலாம். தீக்காயம் ஏற்படும் போது நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் டேப் வாட்டரில் அந்த தீக்காயத்தை காமிக்கிறது. ஸோ அது வந்து பெயினை வந்து கம்மி பண்ணும், அந்த ஏரியாவில் இருக்கிற அந்த ஸ்மோக் டெபாசிட்ஸையும் வந்து இவென்ச்சுவலாக வாஷ் பண்ணி விட்டுரும். ஸோ இது இல்லாமல் நீங்கள் வேறு ஏதாவது மஞ்சள் இங்கு அந்த மாதிரி போடுறீங்கிற பட்சத்தில் அந்த இடம் புண்ணாகும்போது நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கே வந்தாலும் அதை வாஷ் பண்ணி அதை டோட்டலாக நம்ம அதெல்லாம் க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ப்ளஸ் இந்த மாதிரி ஒரு ஃபாரின் டெபாசிட்ஸ் அந்த புண்ணில் இருக்குன்னா அது ஆறுற தன்மை கம்மியாயிரும். தேர்ட், இதனால் இன்ஃபெக்ஷன் வரும். ஸோ ஈவன் இப்போ நார்மலாக நீங்கள் அதை விட்டுருந்தீங்கன்னா அதில் வர ஸ்கார் ஃபார்மேஷன் எப்படி எந்த புண்ணு ஆனாலும் ஸ்கார் டெஃபினட்டாக ஃபார்ம் ஆகும். அதுவே இந்த இன்ஃபெக்டட் ஆகி இல்லை இந்த மாதிரி டெபாசிட்ஸ் ஏதாவது ஃபாரின் மெட்டீரியல்லாம் இருக்கிறது அதை ப்ராப்பராக க்ளீன் பண்ண முடியாத நிலைமைக்கு போய் ஒரு ஸ்கார் ஆகுதுன்னா அந்த ஸ்கார் ஈவன் ஒர்ஸாக இருக்கும், அந்த வூண்ட் ஹீல் ஆகிறதுக்கான டைமும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ ஜென்ரலாக தீக்காயம் ஆகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஐஸ் வைப்பாங்க. ஸோ நம்ம ஐஸ் வைக்கிறத வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். ஐஸ் வைக்கும்போது என்ன ஆகும்னா நீங்கள் ஒரு இடத்துல நம்ம ஐஸ் வைக்கிறோம்னா அதோட எஃபெக்ட் எப்படி இருக்கும்னா அந்த கோல்டு இன்டென்ஸ் கோல்டு என்ன பண்ணும், அந்த இருக்கிற அங்கே இருக்கிற பிளட் சப்ளை பிளட் வெசல்ஸோட எண்டிங்ஸை வந்து குறுக்க கன்ஸ்ட்ரிக்ட் பண்ண வச்சிடும்.
ஸோ அப்படி வேசோ கன்ஸ்ட்ரிக்ஷன் நம்ம சொல்லுவோம். வேசோ கன்ஸ்ட்ரிக்ஷன்ங்கும் போது அங்கே ஆல்ரெடி இன்ஜோர்டு ஸ்கின், அந்த இன்ஜோர்டு ஸ்கின்னுக்கு நார்மலாக நம்மளுக்கு நார்மல் பிளட் சப்ளை தேவைப்படுது. ஸோ நம்ம ஐஸ் வச்சு அந்த வேசோ கன்ஸ்ட்ரிக்ஷன் காஸ் பண்ணும்போது அந்த பிளட் சப்ளை கட் ஆகுது, அதோட ஹீலிங் ப்ராசஸ் வில் கெட் அஃபெக்டட். ஸோ பட்டாசு வெடிக்கும் போது நிறைய பேர் வந்து ரொம்ப ஹை ரிஸ்க் பிஹேவியர், ஒரு அட்ரினலின் ட்ரைவில் நம்ம வந்து கையில் குழந்தைங்க வந்து கையில் வச்சு வெடிக்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம் பெரியவங்க கூட. ஸோ அந்த மாதிரி கையில் வச்சு வெடிக்கிறத நம்ம அவாய்ட் பண்ணோம். அப்புறம் நிறைய பேர் அந்த திரி கிள்ள மாட்டாங்க. ஸோ டைரெக்டாக ஊதுபத்தியில் வச்சு வைக்க வேண்டிய பட்டாசை ஒரு மத்தாப்போ இல்லை மேட்ச் பாக்ஸ் வச்சு திரியை கூட கிள்ளாமல் வச்சுருவாங்க. ஸோ அங்கே சின்ன ஒரு திரி தான் இருக்கும், அது கையிலே கூட வெடிச்சிருக்க சான்ஸ் இருக்கு. நிறைய பேர் வந்து பற்ற வச்சுட்டு தூக்கி போடுவாங்க, தூக்கி போடுவாங்க திங்கிங் அது வந்து அது தள்ளி போய் உழுகணும். சம்டைம்ஸ் அது அப்படியே கீழே கூட விழுந்துடலாம். ஸோ அந்த இடத்துலேருந்து அவங்க மூவ் பண்ண மாட்டாங்க. நிறைய பேர் ஆல்கஹால் கன்சியூம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பட்டாசு வெடிக்கிற இந்த மாதிரி ஹை ரிஸ்க் பிஹேவியரில் ஈடுபடுவாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த திங்கிங் கெப்பாசிட்டி அந்த பாயிண்ட்டில் இருக்காது. அவங்க என்ன தான் நம்ம இது பண்ணிவிட்டு இப்படி நகர்ந்துடலாம்னு நினச்சா கூட சம்டைம்ஸ் அவங்களுக்கு ஒரு ஸ்டேஜ் ஆஃப் ஸ்டான்ஸ் வந்துடும். அந்த இமீடியட்டாக அந்த எடுக்கிற ஆக்ஷனை வந்து அவங்க பாடி மைண்டு எடுக்காது.